हाई फ्रेंड्स वेलकम टू तगवल सेवे इंदु समय अरनिलय तुरे सार्बिल और अरिवुप्पु वेलियिट्टिरुक्कांग कोविल प्रसादम पोस्ट आफीस मूलियमावे उंग वीडु तेडि वरुम नींग आन्लैनले वीट्टिलिरुंदे एंद तिरुकोविल प्रसादम उंगलुक्कु वेणुमो अंद कोविल नेम सेलेक्ट पण्णि नींग मुन्पदिवु पण्णलाम इदुक्कु कट्टणम एव्वलो अनैत्तु தகவலுமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கூட hrce.tn.govin டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் ஓப்பன் ஆனே லைட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சல் வழி பிரசாதம் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா கோவில் பேர்லாம் வரும். நீங்கள் எந்த கோவில் பிரசாதம் நீங்கள் வாங்க நினைக்கிறீங்களோ அந்த கோவில் நேம், அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த நேம் எல்லாமே வரும். நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் இல்லைன்னா செகண்ட் அப்படி நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கோவில் நேம் வரதா செக் பண்ணிக்கங்க. நீங்கள் இந்தமாரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த நேம் வந்தவுடனே அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா முன்பதிவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டால் மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த கோவில் பிரசாதம் வாங்க நினைக்கிறீங்களோ அந்த கோவில் நேம் வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அந்த கோவில் மட்டும் அந்த நேம் மட்டும் ஷோ ஆகும். இல்லாட்டால் நீங்கள் எப்படி கூட செக் பண்ணிக்கூட நீங்கள் முன்பதிவு பண்ணலாம். ஓப்பன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முன்பதிவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரசாதம் வாங்கலான்ட்டு இதிலே மேலே வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விபதி, குங்குமம், இதெல்லாம் புகைப்படம் மொத்தம் கொடுத்துருக்காங்க. 9 கிராம் எடையுள்ள நீங்கள் வந்து முன்பதிவு பண்ணலாம். அதுக்குன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. யார் பேரில் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி அவங்க நேம் வந்து தமிழ்லையும் என்ட்ரு பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் என்ட்ரு பண்ணலாம். நாடு இந்தியா தான் இருக்கும், மாநிலம் தமிழ்நாடு இருக்கும். உங்களோட மாவட்ட பெயர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வட்டம், கதவு எண், நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தீங்கன்னா அதுக்கான நம்பரை கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். மெயினாக அந்த ரெட் கலர் ஸ்டார் ஐக்கான் வரத்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நெக்ஸ்ட்டு தெரு பெயர், உங்கள் கிராம பெயர் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அஞ்சல் பின்கோடு என்ட்ரு பண்ணுங்கள், உங்கள் ஏரியா பின்கோடு. பின்கோடு என்ட்ரு பண்ணோடனே அஞ்சல் அலுவலக பெயர் வரும், அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடையாளம் ஆதாரம் கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரம் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஆதார் கார்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரி வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி அதுக்கான நம்பர்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அருகில் உள்ள இடம் லேண்ட்மார்க் கேட்டிருப்பாங்க, உங்கள் அருகில் உள்ள லேண்ட்மார்க் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். முன்பதிவு வகை கேட்டிருப்பாங்க, முன்பதிவு உங்களுக்கா இல்லை பிறருக்கான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கோசம் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் மொதல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், பிறருக்குன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள், ஜிமெயில் ஐடி. ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கட்டணம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, எண்ணிக்கை கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க, டேட்டு என்றைக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு அதுக்கான ஷோ ஆகும், அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு எண்ணிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மொத்த தொகை வந்து ஷோ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேட்டில் வந்து டெலிவரி இல்லைன்ட்டு அதுக்காக அந்த மொத்த தொகை வரல. நீங்கள் முன்பதிவு பண்ணும்போது அந்த டேட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் அதெல்லாம் மொத்தம் எல்லாம் ஷோ ஆகும். அந்த பேக்கேஜ் கட்டணும் அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதெல்லாம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இதுக்கான அந்த கேப்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க மாரி என்ட்ரு பண்ணிவிட்டு
கீழே பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் இருக்கும். அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சமர்ப்பிக்க நீங்கள் கிளிக் பண்ணினா நீங்கள் அது மொத்த கட்டணம் எவ்வளவோ அந்த கட்டணம் செலுத்தினோடனே உங்களுக்கு ஒரு நம்பர் வந்துடும். அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ டெமோ பண்ணுறதுனால அதை சமர்ப்பிக்க பண்ணலை. இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் வந்து கோவில் பிரசாதம் வேணும்னா நீங்கள் இப்படி ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் வீடு தேடியே வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.